Alhamdulillah. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله صلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة آمنت بالله صدق الله مولانا العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل العقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب لا حول ولا قوة الا بالله العلي العظيم سروا بحلم بحلجي مه رب العالمين انا الله سبحانه وتعالى وكي اندد مرداهت சலவாத்தும் சலாமும் எங்கள் உயிரை விடவும் மேலான எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்துக்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இமாம்கள் இறைநேர்த்த செல்வர்களான அவுலியாக்கள் நாதாக்கள் கியாமம் வரைக்கும் அன்னவர்கள் மீது உண்மை முஹப்பத்து வைத்து வாழுகின்ற அத்துணை மூமின்கள் மீதிலும் சலவாத்தும் சலாமும் என்றென்று உண்டாகிக் கொண்டே இருக்க வேண்டியதன் பின்னால் ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றி செல்வதற்காக அல்லாஹுவின் புனித இல்லத்திலே ஆதிக்காக்குடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே பேரன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவும் அவனது ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களும் எதையெல்லாம் செய்யுமாறு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் எவைகளை செய்ய வேண்டாம் என தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டு முழுமையாக தவிர்த்து பாதுகாத்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்கின்றேன் நல்லுபதேசம் புரிகின்றேன் அவ்வாறு உலகத்திலே வாழும் காலமெல்லாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அல்லாஹுவுக்கும் அவனது ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் முழுமையாக வழிபட்டு நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் என்றென்றும் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக பேரன்பின் இஸ்லாமிய சகோதரர்களை உலகத்திலே 12 மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஞாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே இஸ்லாத்துக்காக வேண்டி அரிய பல சேவைகளை செய்து சொல்லொன்னா துயர்களுக்கு முகம் கொடுத்து அல்லாஹுவுக்காகவே தன்னுடைய வாழ்க்கைகளை அர்ப்பணித்த இறை தியாகிகளில் இறை நேசர்களில் ஒருவராக திகழக்கூடிய அல் குத்புல் அஷ்ஹர் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவர்களை ஞாபகப்படுத்தப்படக்கூடிய அவர்களுடைய மனாக்கிபுகள் அதிகமான இடங்களிலே நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் சுமார் 1000 வருடங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அவர்களுடைய வரலாறு இன்று நேற்று இந்த சமூகத்திலே வாழ்ந்தவர்கள் அல்ல சுமார் அவர்களுடைய வரலாறு பழமை வாய்ந்தது சுமார் 1000 வருடங்களை சமீபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 16வது தலைமுறையிலே இவ்வையகத்திலே அவதரித்தவர்கள் சையதனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆப்பிரிக்கா கண்டத்திலே
பிரபல்யம் வாய்ந்த ஒரு நகரத்துக்கு சமீபமாக இருக்கக்கூடிய சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கின்றார்கள். அவர்களுடைய தந்தை அமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. சாதிக்கத்துல் ஜன்னா இருந்தார்கள் என்றும் இன்னும் ஒரு அறிவிப்பின்படி அவர்களுடைய பெயர் ஃபாத்திமா என்பதாகவும் அவர்கள் உம்மு ஹபீப் என்றும் அதிகமாக அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளை கிதாபுகளிலே காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த இறைநேச செல்வர்களுக்கு மகனாக பிறந்த அபுல் ஹசன் அலி ஷாதலி ரழியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 593 ஆண்டு இவ்வையத்திலே அவதரிக்கின்றார்கள். அவர்கள் அவதரித்து தாயுடைய தந்தையுடைய அவர்களுடைய பாத்திரத்திலே வளர்க்கப்படுகிறார்கள். மிகவும் பக்குவமான முறையில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. எத்தனையோ இறைநேச செல்வர்கள் உலகத்திலே விலாயத்தை பெற்றவர்களாக பிறந்திருக்கின்றார்கள். சொல்லும் பொழுது இருவகையான விலாயத்துக்களை இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. ஒன்று விலாயத்து வஹ்பியா, அடுத்து விலாயத்து கஸ்பியா. இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதலி ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் விலாயத்து வஹ்பியா என்று சொல்லக்கூடிய அந்த விலாயத்தினுடைய அந்தத்தை பெற்றவர்கள். அவர்கள் பிறக்கும் பொழுதே விலாயத்தினுடைய அந்தஸ்தில் பிறந்தவர்கள். அவர்களுடைய வளர்ப்பு மிகவும் தூய்மையானதாக இருக்கின்றது. சிறு பிராயத்திலேயே பிற பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாட வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. சதாவும் தனித்திருந்து அல்லாஹுவை தியானித்துக் கொண்டு அல்லாஹுவினுடைய சிந்தனையிலே சிக்கரில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு பழக்க வழக்கத்தை சிறு வயது முதலே காணக்கூடியதாக இருந்தது. சுமார் 7 வயதை அடையும் பொழுது குர்ஆன் முழுவதையும் அவர்கள் மனனம் செய்து விட்டு ஒரு ஹாபிலாகி விடுகின்றார்கள். வளர்ந்து வரக்கூடிய நேரத்திலே தாம் இருக்கக்கூடிய அந்த ஊரிலே அவர்கள் படிக்க வேண்டிய ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் கிதாபுகளை எல்லாம் கற்றுத்தேர்ந்ததன் பின்னால் மேற்படிப்புக்காக வேண்டி மேற்கொண்டு படிப்பதற்காக வேண்டி தூனுஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஒரு ஊருக்கு அவர்கள் தன்னுடைய தன்னுடைய தந்தையுடைய அனுமதியோடு அவர்கள் செல்லுகின்றார்கள். அங்கே பெரும்பெரும் இறைநேசர்கள் வாழக்கூடிய ஒரு ஊரு, பெரும்பெரும் அறிவுஞானிகள் வாழக்கூடிய ஒரு ஊரு, அறிவுஞானங்களை கற்றுக்கொள்வதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு ஊர் என்பதனால் அந்த தூனுஷ் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு அவர்கள் பிரயாணம் செய்கின்றார்கள். அங்கே சென்று இஸ்லாத்திலே பல்வேறுபட்ட துறைகளிலே கற்றுத் தருகின்றார்கள். தஃப்ஸீரினுடைய, ஹதீஸினுடைய, ஃபிக்ஹினுடைய எல்லா விதமான கலைகளிலேயும் கற்றுத் தேர்ந்து அவர்கள் பெரும் ஒரு அறிவுஞானியாகின்றார்கள். இந்நிலையிலே அவர்களுடைய சுஹபத்துகள், அவர்களுடைய சகவாசங்கள் அனைத்தும் நல்லவர்களோடு, இறை ஞானிகளோடு தான் அவர்களுடைய சகவாசங்கள் இருந்து கொண்டிருந்தது. இந்நிலையிலே அவர்கள் படிக்க வேண்டிய எல்லா பட்ட படிப்புகளையும் படித்ததன் பின்னால் தமக்கென்று சொல்லி ஒரு ஞான குருவை தேடிக்கொள்ள வேண்டும், ஒரு ஆசானை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவா அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது. இந்நிலையிலே தனக்குரிய ஞான குருவை தேடி பல்வேறுபட்ட நாடுகளுக்கு செல்லுகின்றார்கள். மிக இளம் வயதிலேயே மக்காவுக்கு செல்லுகின்றார்கள், மதீனாவுக்கு செல்லுகின்றார்கள், ஈராக் போன்ற நாடுகளுக்கெல்லாம் செல்லுகின்றார்கள். அங்கு சென்றது அன்று சென்றுகின்ற சமயத்தில் எல்லாம் அவர்களுக்கு பல்வேறுபட்ட வரவேற்புகள் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்தது. மனிதர்கள் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் மக்கள் அவர்களை மரியாதை செய்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே தான் அவர்களுடைய ஷேக் அப்துஸ்ஸலாம் இப்னுல் மசீஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொடர்பு சந்திப்பு அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அவர்கள்தான் இவர்களை இவர்களுக்குரிய குரு என்பதை, ஆத்ம ஞானி என்பதை, ஆத்ம ஞான குரு என்பதை இவர்கள் உணர்கின்றார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படுகிறது.
கிடைக்கிறது. அந்நிலையிலே அவர்களிடத்திலே பைஅத் தீட்சை பெற்றவர்களாக அவர்களிடத்திலே சில காலங்கள் பயிற்சி பெறுகின்றார்கள். தன்னுடைய முரீதாக திகழக்கூடிய அபுல் ஹசன் அலி ஷாதலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்து சலாம் இப்னுல் மசீஹ் ரதியல்லாஹு அவர்கள் பல்வேறுபட்ட பயிற்சிகளையும் பல்வேறுபட்ட ஆத்ம ஞானங்களையும் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். சொல்லுகின்றார்கள், ஏ அபுல் ஹசன் அவர்களே, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை தியானித்துக் கொண்டிருங்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த திக்ரை சதாவும் சொல்லிக் கொண்டே இருங்கள். அது போன்று இன்னும் பல்வேறுபட்ட திக்ருகளுடைய முறைகளை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். சொல்லிக் கொடுத்து விட்டு சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகளை நற்பலன்களை உணர்வானாக இருந்தால் பகலையிலேயோ இரவையிலேயோ அவன் தூங்க மாட்டான். சதாவும் அல்லாஹுவினுடைய திக்ரனே, அல்லாஹ் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த திக்ரனே சதாவும் அவன் திளைத்து விடுவான். உங்களுடைய உள்ளத்தை விட்டும் உலக ஆசை பாசங்களை நீங்கள் அகற்றி விடுங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஏனையவர்களுடைய பெயர்கள் உச்சரிப்பதை கூட உங்களுக்கு வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் போன்ற நல்ல உபதேசங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். அபுல் ஹசன் அலி ஷாதலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஷேகனுடைய உத்தரவு பிரகாரம் அவர்கள் ஜபல் ஜஃபரான் என்று சொல்லக்கூடிய மலைக்கு செல்லுகின்றார்கள். அவர்களுடைய குரு அவர்கள் அவர்களுடைய ஷேக் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த மலைக்கு சென்று தன்னந்தனியாக சில காலங்கள் கல்வத்திலே இருங்கள், தியானத்திலே இருங்கள், அல்லாஹுவினுடைய சிந்தனையை மாத்திரம் கொண்டவர்களாக இருங்கள். அனைத்து பழக்கங்களையும் நீங்கள் அகற்றிவிட்டு அல்லாஹுவினுடைய திக்ரிலே தியானத்திலே இருப்பதற்காக ஜபல் ஜஃபரானை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். அது ஒரு அமைதியை உங்களுடைய உள்ளத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய இடம், அல்லாஹ்விடத்திலே உங்களை நெருக்கப்படுத்தக்கூடிய ஒரு அமல் அந்த தியானமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னதும் சில காலங்கள் அந்த ஜபல் ஜஃபரானிலே போய் அவர்கள் தரித்திருக்கின்றார்கள், தியானத்திலே ஈடுபடுகின்றார்கள். அந்த காலகட்டத்தில் எல்லாம் பல்வேறுபட்ட அற்புதங்களை அவர்கள் காணுகின்றார்கள். தன்னந்தனியான தியானத்திலே இருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு அசரியறி ஏற்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் சென்று மக்களுக்கு அவர்களுக்கு மக்களை அவர்களை பக்குவப்படுத்துங்கள். வெறுமனே முஸ்லிம்களாக பேரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை ஆத்ம ஞானிகளாக மாற்றக்கூடிய முயற்சிகளை ஈடுபடுங்கள் என்ற ஒரு அசரீரி சத்தம் கேட்கின்றது. அத்தோடு தன்னுடைய சேகரத்தில் இருந்தும் உத்தரவு வருகின்றது. அங்கே இருந்து ஷாதலி என்று சொல்லக்கூடிய ஊருக்கு அவர்கள் பிரயாணத்தை மேற்கொள்ளுமாறு அவர்களுடைய சேகரத்தில் இருந்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது. அங்கிருந்து ஷாதலி என்று சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு செல்லுகின்றார்கள். அந்த ஊரில் மிக நீண்ட காலமாக வாழ்கின்றார்கள். அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே மீண்டும் தாம் இல்மு கட்ட அந்த தூரிஷ் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டுக்கு ஊருக்கு சில கட்டங்களில் தேவைகள் ஏற்படும் பொழுதெல்லாம் அடிக்கடி சென்று வரக்கூடிய வலிமையை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். சாதலி என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய புகழ் அவர்களுடைய அற்புதங்களை எல்லாம் கண்டு அவர்களுடைய அறிவு ஞானங்களை கேட்பதற்காக அவர்களிடத்திலே இருந்து வலிமை பெற்றுக் கொள்வதற்காக பெரும் பெரும் ஷேகுமார்கள் உலமாக்கள் உலக நாடுகளிலே இருந்து சாதலி என்று சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு பிரயாணத்தை மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த சாதலி என்று சொல்லக்கூடிய ஊரிலே வந்து குழுமுகின்றார்கள். இதையெல்லாம் பார்த்து அவதானித்துக் கொண்டிருந்த அந்த நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து கொண்டிருந்த இப்னுல் பர்ரான் சொல்லக்கூடியவருக்கு ஒரு விதமான பொறாமை ஏற்படுகின்றது. ஷாதலி நாயகம் அபுல் ஹசன் ரதியல்லாஹு அவர்கள் இவர்களுக்கு இவ்வளவு புகழ், எங்கோ இருந்து வந்தவர், நாம் இந்த ஊரில் இருக்கின்றோம், தலைமை நீதிபதியாக இருக்கின்றோம், ஒரு பொறுப்பு வாய்ந்த பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கின்றோம், பதவியில் இருக்கின்றோம், இப்படி இருந்தும் நமக்கு இந்த பதவிகள் நமக்கு இந்த அந்தஸ்துகள் புகழ்கள் கிடைப்பதில்லை என்று சொல்லி அபுல் ஹசன் ஷாதலி ரதியல்லாஹு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அந்தஸ்து இல்லாமல் வேண்டும், மக்கள் இவரை நெருங்க விடாமல் இவருக்கு விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டி அந்த நாட்டுக்கு அந்த நாட்டு அரசனிடத்திலே போய் முறையிடுகின்றார். எங்கேயோ இருந்து வந்திருக்கக்கூடிய இவர் அபுல் ஹசன் என்று சொல்லக்கூடிய இவர் தாம்
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வங்கிசத்தை கொண்டவர் என்று சொல்லிக் கொண்டு மக்களுக்கு மத்தியிலே பொய் பேசி தெரிந்து கொண்டிருக்கின்றார். இவருக்கு உரிய தண்டனையை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்குண்டான ஆர்ப்பாட்டங்களை கூட சில மக்களுக்கு காசு பணங்களை கொடுத்து அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக அவர் செயல்படுகின்றார். அவருடைய பேச்சை கேட்டு அந்த அரசர் என்ன செய்கின்றார், தம்முடைய ஒரு அரண்மனையிலே சிறையாக பாவிக்கப்படக்கூடிய ஒரு அறையிலே அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சிறையில் அடைத்து விடுகின்றார்கள். அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கேயும் சென்று தியானத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சதாவும் அல்லாஹ்வினுடைய ஜிக்ரிலே திளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்நிலையிலே அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான சில முரீதீன்கள் அங்கே சமூகம் கொடுக்கின்றார்கள். கொடுத்து அவர்களை கண்டு அவர்களுடைய நிலையை கண்டு கண்ணீர் வடித்து அழுகின்றார்கள். அல்லாஹுவுக்காக அல்லாஹுனுடைய ரசூலுக்காக வேண்டி அவருடைய அல்லாஹுனுடைய ரசூலுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக்காட்டிய ஹக்கை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலைக்காக வேண்டி உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டதே என்று அவர்களுடைய முரீதீன்கள் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். இந்நிலையிலே அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரதியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், கவலைப்பட வேண்டாம், அவர்கள் சந்திக்கின்ற நேரம் அசருடைய நேரமாக இருக்கின்றது. இப்பொழுது நான் அசரை இங்கே தொழுது விடுவேன். மகரிபுக்கு உங்களோடு சேர்ந்து தொழுவதற்கு நான் விடுதலையாகி விடுவேன். நான் நினைத்தால் இந்த இடத்திலே இருந்து எனக்கு இலகுவாக வெளிப்பட்டு விட முடியும் என்று சொல்லி தன்னுடைய முரீதீன்களுக்கு ஒரு அற்புதத்தை காட்டுகின்றார்கள். அதாவது தங்களுடைய ஆள்காட்டி விரை அங்கே இருக்கக்கூடிய சுவர்களுக்கு அவர்கள் சைக்கினை செய்கின்றார்கள். அந்த சுவர்கள் அப்படியே கலன்று அவர்கள் வெளியிலே செல்வதற்கு இடம் கொடுக்கின்றது. மீண்டும் அதை அவர்கள் சைக்கினை செய்கின்றார்கள். அந்த சுவர்கள் மீண்டும் இருந்த மாதிரி பழைய நிலைக்கு திரும்பி விடுகின்றது. சொல்லுகின்றார்கள், நான் தப்ப வேண்டும் என்று நினைத்தால் இந்நிலையில் எனக்கு தப்ப முடியும், ஆனால் இப்படி தப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் மகரிபுக்குள்ளால் விடுதலையாகி உங்களோடு வந்து இணைந்து விடுவேன் என்று சொல்லி தன்னுடைய முரீதீன்களை அனுப்பி வைக்கின்றார்கள். அதற்கு பின்னால் மகரிபுக்குள்ளால் அவர்கள் விடுதலை பெற்று தங்களுடைய முரீதுகளோடு வந்து சேருகின்றார்கள். அவர்களுடைய அற்புதங்களை, அறிவு ஞானங்களை, அவர்களுடைய பேணுதல்களை, பல்வேறுபட்ட அம்சங்களையும் காணுகின்ற மக்கள் அவர்களிடத்திலே சென்று பல்வேறுபட்ட பிரயோஜனங்களை அடைகின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான பிரயோஜனங்களையும் அடைகின்றார்கள். உலகைக்காக, உடம்பிலே இருக்கக்கூடிய நோய்களுக்காக, தங்களுடைய அறிவுக்காக அவர்களை பயன்படுத்துகின்றார்கள். இந்நிலையிலே இருக்கக்கூடிய காலகட்டத்திலே சாதனை சொல்லக்கூடிய ஊரிலே அவர்கள் அதிகமான காலம் வாழ்ந்ததன் காரணமாகத்தான் அவர்களுடைய பெயரோடு இணைத்து அபுல் ஹசன் அலி ஷாதிலி, அவர்களுடைய தாய் தந்தையர் அவர்களுக்கு இட்ட பெயர், ஆரம்பமாக இட்ட பெயர் அலி என்பதாகும். காலப்போக்கிலே அபுல் ஹசன் என்று சொல்லக்கூடிய பெயரையும் அவர்களுடைய பெற்றோர்களே அவர்களுக்கு இணைத்தார்கள். எனவேதான் அபுல் ஹசன் அலி என்ற பெயர் வந்தது. ஷாதிலி என்று சொல்லக்கூடிய நாட்டிலே அவர்கள் ஊரிலே வாழ்ந்ததனால் அபுல் ஹசன் அஷாதுலி என்ற பெயர் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இருக்க ஷாதுலி என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கனவிலே வந்து சொல்லுகின்றார்கள், அபுல் ஹசன் அவர்களே, நீங்கள் எகிப்துக்கு செல்ல வேண்டும். உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து சுமார் 40 சித்தீக்கீன்கள் அங்கே இருக்கின்றார்கள். அங்கே சென்று அவர்களுக்கு ஆத்ம ஞான பயிற்சிகளை வழங்குங்கள், அவர்களை பக்குவப்படுத்துங்கள், அவர்களை என்னிடத்திலே இன்னும் நெருக்கத்தை பெறக்கூடிய அமைப்பில் நீங்கள் தான் ஆக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மிகவும் நெருக்கத்துக்குரியவர்களாக அந்த சித்தீக்கீன்களை மாற்றுவது உங்களுடைய பொறுப்பு என்று சொன்னதும் அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவிலேயே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எகிப்து என்பது மிகவும் நீண்ட தூரமாக இருக்கின்றது. அங்கே செல்வதற்கு வாகனங்கள் எதுவும் கிடையாது, நடைப்பயணமாகத்தான் செல்ல வேண்டும். மிகவும் உஷ்ணமான காலமாக இருக்கின்றது. இந்த உஷ்ணத்தில் எப்படி பிரயாணத்தை மேற்கொள்வது? எல்லா காலங்களில் இருள் அடைந்துவிடும், பிரயாணத்தை மேற்கொள்ள முடியாது. பிரயாணம் பகலில் தான் மேற்கொள்ள வேண்டும். எனவே பகலெல்லாம் மிகவும் உஷ்ணமான காலமாக இருக்கின்றது. செல்லுகின்ற
எல்லாம் காடு வனாந்தரங்களை தாண்டி செல்ல வேண்டி இருக்கின்றது. தண்ணீர் பாகங்கள் ஏற்பட்டால் ால் நான் என்ன செய்வேன் என்று வறுமை நாயகம் செல்லல்லாக அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபுல் ஹசன் அலி ஷாதலி ரதியல்லாஹு அவர்கள் கனவிலேயே வினவுகின்றார்கள். கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகின்றார்கள், தைரியமாக சொல்லுங்கள், எந்த கவலையும் வேண்டாம், நீங்கள் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் வான முகில்கள், வானத்தில் இருக்கக்கூடிய முகில்கள் மேலும் உங்களுக்கு நிழல் தந்து கொண்டே இருக்கும், நீங்கள் சென்று முடியும் வரைக்கும் எந்த விதமான உஷ்ணமும் உங்களை தாக்க முடியாது. தண்ணீர் தேவைப்படும் சமயத்திலே அல்லாஹ் வானத்திலே இருந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப மலைகளை பொழிந்து அதன் மூலமாக உங்களுக்கு மதுரமான நீர்களையும் கொண்டு உங்களுடைய தாகங்களை நீக்கிக் கொண்டிருப்பான். தைரியமாக சொல்லுங்கள் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, அவர்கள் தங்களுடைய பயணத்தை எகிப்துக்காக வேண்டி தங்களுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். செல்லுகின்ற வழியிலே அவர்களுக்கு அங்கே போய் சேரும் வரைக்கும் மேகங்கள் நிழல் கொடுத்துக் கொண்டே இருந்தது, எந்த விதமான உஷ்ணமும் அவர்களை தாக்கவில்லை. தண்ணீர் தேவைப்படும் சமயங்களில் எல்லாம் ஆங்காங்கே தேவைக்கு ஏற்ப மலைகள் பொழிந்து மதுரமான நீர்களை அவர்கள் குடித்தார்கள். தமக்கு தம்முடைய சகாக்களோடு சென்றார்கள், தம்முடைய சகாக்களுக்கு தேவையான தண்ணீர்களும் அங்கே கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருந்தன. சாதலி என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்திலே இருந்து எகிப்துக்கு செல்லும் வரைக்கும் சுமார் 70க்கும் மேற்பட்ட கராமாத்துக்களை அபுல் ஹசன் அலி ஷாதலி ரதியல்லான் அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறை பற்றி சுட்டிக்காட்டக்கூடிய அந்த கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவர்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் செல்லக்கூடிய ஊர்கள் அனைத்தும் செழிப்பாகக்கூடிய ஒரு நிலை இருந்தது. சில ஊர்களுக்கு செல்வதற்கு முன்னால் அந்த ஊரிலே பஞ்சம் அந்த ஊர் மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கும். அபுல் ஹசன் அலி ஷாதலி ரதியல்லான் அவர்களுடைய முபாரக்கான கால்பாதங்கள் அந்த மண்ணிலே பட்டுவிட்டால், அந்த ஊரிலே அவர்கள் தங்களுடைய கால்களை வைத்து விட்டால், மிதித்து விட்டால், அதன் மூலமாக அந்த ஊரே செழிப்படையக்கூடிய, ஊர் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வறுமைகள் நீக்கப்படக்கூடிய நிலைகளை மக்கள் ஆங்காங்கே ஒவ்வொரு ஊரிலையும் காணக்கூடிய நிலை இருந்திருக்கின்றது என்பதை அவர்களுடைய வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றன. தம்மிடத்திலே தம்முடைய முரீதீன்களுக்கு பல்வேறுபட்ட உபன்யாசங்களை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். தங்களுடைய முரீதீன்களில் முக்கியமான ஒரு ஹலீபாவாக, ஒரு பிரதிநிதியாக அவர்கள் அமைத்தார்கள் அபுல் அப்பாஸில் முர்சி ரதியல்லான் அவர்களை தம்முடைய பிரதான ஹலீபாவாக அவர்கள் நியமித்தார்கள். நியமித்து அவர்களிடத்திலே பல்வேறுபட்ட பொறுப்புகளை தங்களுடைய இறுதி காலகட்டத்தில் சொல்லுகின்றார்கள். தம்மிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில ஹிஸ்புகளை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஹிஸ்புல் பஹர், ஹிஸ்புல் நஸ்ர் போன்ற சக்தி வாய்ந்த அந்த ஹிஸ்புகளை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இந்த அவராதுகளை, இந்த ஹிஸ்புகளை என்னுடைய முரீதீன்கள், என்னுடைய தரீக்காவை சேர்ந்தவர்கள் அன்றாடம் ஓதி வருவதன் மூலமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள், நோய் நம்பரங்களிலே இருந்து அவர்கள் ஈடேற்றம் அடைவார்கள், அவர்களுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேற்றப்படும் என்றெல்லாம் தங்களுடைய பிரதிநிதியாகிய பிரதான ஹலீபாவாகிய அபுல் அப்பாஸில் முர்சி ரதியல்லான் அவர்களிடத்திலே சொல்லி தங்களுடைய முரீதீன்களுக்கு அதை அன்றாடம் ஓதி வருமாறு அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இப்படி தங்களுடைய முரீதீன்களிடத்திலே அவர்கள் முக்கியமான சில வசியத்துக்களை, நசீஹத்துக்களை சொல்லுகின்றார்கள். எப்பொழுதும் உண்மை பேசக்கூடியவர்களாக இருங்கள். எவ்வளவு பெரிய இக்கட்டான நிலையிலும் பொய்யுரைக்க வேண்டாம். எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவுக்கு மாத்திரம் பயந்து நடந்து கொள்ளுங்கள். பெரியவர்களை, சேகுமார்களை கண்டால் மதித்து நடவுங்கள். சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள். உங்களுடைய நஃப்ஸு இருக்கின்றதே, அந்த நஃப்ஸு உங்களை அழிவின் பக்கம் இட்டு செல்லக்கூடியது, உங்களை நரகத்தின் பக்கம் இட்டு செல்லக்கூடியது. எனவே சதாவும் அந்த நஃப்ஸுடைய விஷயத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உங்களுடைய விரோதிகளில் எல்லாம் மிகப்பெரிய விரோதி பகைவன் யாரு தெரியுமா? உங்களுடைய இரண்டு தோல் புஜங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உங்களுடைய நஃப்ஸு, உங்களுடைய ஆத்மா தான் உங்களுடைய மிகப்பெரிய விரோதி என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்களே, அதே விடயத்தை ஷேக்னா அபுல் ஹசன் அலி ஷாதலி ரதியல்லாஹு அவர்கள் தங்களுடைய ஆத்ம முரீதீர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். கியாமம் வரைக்கும் தன்னுடைய தரீக்காவிலே இடம்பெறக்கூடிய அத்தனை முரீதீன்களும்
அவர்கள் நஃப்ஸுடைய விஷயத்திலே ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய உள்ளத்தை எப்பொழுதும் சுத்தமானதாக வைத்திருக்க வேண்டும். அந்த சுத்த உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு, உள்ளத்திலே இருக்கக்கூடிய அசுத்தங்களை அகற்றுவதற்கு சதாவும் திக்ரிலே ஈடுபடுங்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய திக்ர், ஹூ ஹூ என்று சொல்லக்கூடிய திக்ர், இப்படி பல்வேறுபட்ட திக்ர்களை தம்முடைய முரீதீன்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த திக்ர்களிலே நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கரைகள் அகற்றப்பட்டு உங்களுடைய உள்ளங்கள் தூய்மை பெறும், தூய்மையானதாக ஆக்கப்படும். இதைதான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள். லிகுல்லி ஷைன் ஸகாலா வ ஸகாலத்துல் கல்பி ஜிக்ருல்லாஹ் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம். உலகத்திலே ஒவ்வொரு வஸ்துவையும் தூய்மைப்படுத்துவதற்கு, துப்பப்படுத்துவதற்கு அல்லாஹ் உலகத்திலே ஒவ்வொன்றை அமைத்து வைத்திருக்கின்றான். ஆடைகள், உடம்புகள் அழுக்காகிவிட்டால் அதற்காக வேண்டிய சோப்புகளை போட்டு நாம் தூய்மைப்படுத்துகின்றோம். அதே போன்று டைல்ஸ்கள் அழுக்கடைந்து விட்டால் அதை துப்பரவுப்படுத்துவதற்கென்று சில கெமிக்கல்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றது. இதே போன்று எங்களுடைய உள்ளம் உடம்புக்குள்ளால் மறைந்து கொண்டிருக்கின்றது. அந்த உள்ளம் அசுத்தப்படுத்து விட்டால் வேறொரு ஹதீஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள், இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு வைதா ஃபஸத ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். அந்த உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த சதை பிண்டம் அது சீராகிவிட்டால் முழு உடம்பும் சீராகிவிடும், அது சீர்கட்டு விட்டால் முழு உடம்புமே சீர்கட்டுவிடும். எனவே உள்ளம் சீர்கட்ட நிலைமையிலே ஒரு மனிதன் தொழுகின்ற தொழுகைகள் அர்த்தமட்டதாக, அவன் செய்கின்ற இன்ன அர்த்தமற்றதாக ஆக்கப்பட்டுவிடும். எனவே உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். உள்ளத்தை தூய்மையாக்குவதற்குண்டான ஒரு அருமருந்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். உள்ளத்தை கூர்மையாக்கக்கூடிய, உள்ளத்தில் இருக்கக்கூடிய கரைகள் அசுத்தங்கள் அனைத்தையும் அப்புறப்படுத்தி உள்ளத்தை தூய்மையான உள்ளமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி தான் ஜிக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஜிக்ரில் சதாவும் திளைத்திருங்கள். இதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர்கள் அவர்கள் ஜெயம் பெற்றவர்கள், சுவர்க்கவாதிகள். எனவே சுவர்க்கவாதிகளாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய அமைய ஜிக்ர், அந்த ஜிக்ருடைய ஹல்காக்கள் உலகத்திலே எங்கேயாவது காணப்படுமாக இருந்தால் அதை யாரும் நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள். உலகத்திலே நீங்கள் கண்டால் அதிலே நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள், அதிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், அதை தவற விட்டு விடாதீர்கள் என்ற கருத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். எங்கெல்லாம் ஜிக்ருனுடைய ஹல்காக்கள், ஜிக்ருனுடைய சபைகள் மஜ்லிஸ்கள் நடைபெறுமோ அதிலே நாம் கட்டாயம் கலந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நற்பலன்களை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அந்த ஜிக்ரின் மூலமாக, ஜிக்ருடைய மஜ்லிஸிலே நாம் கலந்து கொள்வதன் மூலமாக நாம் அந்த உள தூய்மை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். வேறு ஹதீஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள், ஜிக்ருடைய சபையிலே இருக்கக்கூடிய சமயத்திலே மக்கள் எல்லோரும் கூட்டமாக சேர்ந்து ஜிக்ரு செய்கின்ற சமயத்திலே மலக்குகள், அன்றாடம் மலக்குகள் வானத்திலே இருந்து பூமிக்கு இறங்குவார்கள். அவர்களுடைய வேலை என்னவென்று சொன்னால் பூமியிலே எங்கேயாவது ஜிக்ருடைய ஹல்காக்கள், ஜிக்ருனுடைய சபைகள் இருக்கின்றதா என்று தேடித் திரிவார்கள். எங்கேயாவது ஒரு இடத்திலே ஜிக்ருடைய மஜ்லிஸை கண்டுவிட்டால் அந்த மலக்குகள் பின்னாலா திசைக்கும் பிரிந்து அந்த மலக்குகளை சத்தமிட்டு அழைப்பார்களாம், இதோ இந்த இடத்திலே ஒரு ஜிக்ருனுடைய சபை இருக்கின்றது, ஜிக்ருனுடைய மஜ்லிஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, இங்கே வாருங்கள் என்று சொல்லி ஏனைய மலக்குகளையும் அழைத்து அந்த மலக்குகள் எல்லோரும் அந்த ஜிக்ருனுடைய சபையிலே மஜ்லிஸிலே வந்து அவர்களும் சேர்ந்து அந்த மக்களோடு சேர்ந்து ஜிக்ரு செய்வார்களாம். ஜிக்ருடைய சபையை நிறைவு பெற்று விட்டால் அவர்கள் வானத்தை நோக்கி சென்று விடுவார்களாம். அல்லாஹ்வுடைய திருச்ச
சமூகத்துக்கு செல்லுகின்ற சமயத்திலே அல்லாஹ் கேட்பானாம், எங்கிருந்து வருகின்றீர்கள்? உன்னை திக்ர செய்யக்கூடிய, உன்னை தியானிக்க கூடிய மக்களுடைய சபையிலே இருந்து வருகின்றோம் என்று கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பின்னால் பல்வேறுபட்ட கேள்விகளை கேட்கின்றார். என்னை அவர்கள் கண்டிருக்கின்றார்களா? அவர்கள் என்னிடத்திலே எதை ஆசை வைக்கின்றார்கள்? சொர்க்கத்தை ஆசை வைக்கின்றார்கள், சொர்க்கத்தை கண்டிருக்கின்றார்களா? இல்லை, அவர்கள் எதை விட்டு என்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றார்கள்? நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றார்கள் என்றெல்லாம் அந்த மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லுவார்களா? அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், அந்த திக்ருடைய மஜ்லிஸிலே எத்தனை மக்கள் கலந்து கொண்டார்களோ அவர்களுடைய அத்தனை பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாளர்களாக சாகிதர்களாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த மலக்குகளை அல்லாஹ் சாட்சியாளர்களாக வைத்து திக்ருடைய சபைகளிலே கலந்து கொண்ட அத்துணை பேருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்கள் எந்த சுவர்க்கத்தை ஆதரவு வைத்தார்களோ அந்த சுவர்க்கத்தை கொடுத்து எந்த நரகத்தை விட்டும் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த நரகத்தை விட்டும் நான் அவர்களுக்கு இடத்து விட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாளர்கள் என்று சொல்லி மலக்குகளை அல்லாஹ் சாட்சியாளர்களாக நியமிக்கும் சமயத்திலே ஒரு மலக்கு எழுந்து சொல்லுவாராம், இறைவா அந்த மஜ்லிஸிலே எல்லா மக்களும் உன்னுடைய உன்னை திக்ர செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்தவர்கள் இல்லையே, சில உலக நோக்கங்களுக்காக வேண்டி வந்திருந்தார்கள், யாரையாவது சந்திக்க வேண்டும் அல்லது இந்த திக்ரினுடைய சபையில் கலந்து கொள்ளாவிட்டால் பல என்னை கொண்டு பார்ப்பார்கள், அதிலே இருந்து தப்ப வேண்டும், ஏதோ ஒரு உலக நோக்கத்திற்காக வேண்டி அந்த சிக்கருடைய சபைக்கு சமூகம் அளித்தவர்களும் அந்த சபையிலே இருக்கின்றார்களே, அவர்களுக்கும் நீ பாவ மன்னிப்பு வழங்கி அவர்களையும் சுவர்க்கவாதிகளாக ஆக்குகின்றது கேட்பாராம். உண்மையிலேயே உன்னை சிக்கர் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அந்த சபையிலே கலந்து கொண்டவர்களுக்கு நீ பாவ மன்னிப்பு வழங்கி சுவர்க்கத்தை கொடுத்து நரகத்தை விட்டு உரிமையிடுவது நியாயம்தான், ஆனால் உலக நோக்கங்களுக்காக வேண்டி வந்தவர்களும் அந்த சபையில் இருக்கிறார்களே, நீ நரக விடுதலை கொடுக்க போகின்றாயா? சுவர்க்கவாதிகளாக அவர்களையும் ஆக்கப் போகின்றாயா? அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பது நியாயம்தானா என்று ஒரு மரக்கு எழுந்து கேட்கும் சமயத்திலே வல்லவன் சொல்லுகின்ற பதிலை பாருங்கள். ஜலீசும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸ், புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கொண்டவர்கள் அத்துறைகளும் சீதேவிகள், அந்த சீதேவிகளோடு சகாவத் அதாவது முதலித்தனத்தை கொண்ட மக்கள் அதிலே போய் கலந்து கொண்டால் அவர்களும் சீதேவித்தனத்தை அடைந்து விடுவார்கள். சொல்லக்கூடிய அவர்கள் பெற்று அவர்கள் சாயுதிகளாக சுவாக்களாக சீதைகளாக அவர்களும் மாற்றப்படுவார்கள். அந்த சீதைகளும் அவர்கள் மூலவை இருந்தாலும் கூட நல்லவர்களும் அவர்களும் சீதவிகளாக ஆக்கப்பட்டு நாம் பாவங்களை மன்னித்து அவர்களுடைய அவர்களுடைய அல்லாஹ் பார்த்து சொல்லுவான் என்று சொல்லி கண்மணி நாயகம் செல்லவர்களுக்கு இதைத்தான் செய்தனர் ஹசன் அலி ஷாதரி ரதியல்லாஹு அவர்களும் சொல்லுகின்றார்கள். சதாவும் அல்லாஹ்வுடைய ஜிக்ரில் இருந்து கொள்ளுங்கள், சதாவும் அல்லாஹ்வுடைய தியானத்தில் இருந்து கொள்ளுங்கள். என்றென்றும் அல்லாஹ்வுடைய சக்தியை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு நான் ஏற்படுத்துகின்றேன். இந்த விஷயங்கள் அனைத்தும் நடைபெற்ற உங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொண்டே இருங்கள். ஐக்கால தொழுகையிலே பேணுதல் உள்ளவர்களாக இருங்கள். ஹராம் ஹலாலிலே பேணுதல் உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். செய்து விடாதீர்கள். சிறுக்கை விட்டு உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். இப்படி பல்வேறு கியாமம் வரைக்கும் தன்னுடைய தரீகாவிலே இடம்பெறக்கூடிய ஷேக்னா அபுல் ஹசன் அலி ஷாதலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக்காட்டி இருக்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தங்களுடைய உயிரை விடவும் அன்பு வைக்கக்கூடியவர்களாக ஹுப்புள்ளவர்களாக அபுல் ஹசன் அலி ஷாதலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய சுன்னத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா அம்சங்களிலும் பின்பற்றக்கூடியவர்களாக எந்த சுன்னத்தையும் தங்களுடைய வாழ்க்கையிலே தவறவிட்டு
விடாமல் தன்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உயிரையே வைத்தவர்களாக அபுல் ஹசன் அலி ஷாதலி ரதியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஒரு தடவை சொல்லி காட்டினார்கள், பல்வேறுபட்ட சமயங்களில் சொல்லி இருக்கின்றார்கள், என்னுடைய பாட்டனார் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பும் அவர்களை நான் பார்த்துக் கொண்டே சதாம் அவர்களை நான் பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். ஒரு நொடி பொழுதாவது அவர்களுக்கும் எனக்கும் இடையிலே ஒரு திரைக்கப்பட்டு அவர்கள் என்னை விட்டு மறைக்கப்பட்டு விட்டால் நான் என்னை ஒரு முஸ்லீமாக கணிக்க மாட்டேன் என்று சொல்லி சைதுனா அபுல் ஹசன் அலி ஷாதலி ரதியல்லாஹு அவர்கள் சொல்லிக்காட்டி சதாவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய திரைகள் அகற்றப்பட்டு சதாவும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தூக்கத்திலும் விழிப்பிலும் அவர்களை நான் சதாவும் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். ஒரு நொடிப்பொழுதாவது அவர்களுடைய பார்வை என்னை விட்டு அகற்றப்பட்டு விட்டால் அவர்களுக்கும் எனக்கும் இடையில இருக்கையில் ஒரு திரையிடப்பட்டு விட்டால் நான் என்னை ஒரு முஸ்லீமாக கூட கருத மாட்டேன் என்று சொல்லி இருப்பார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே உயரிய அந்தஸ்துகளை பெற்ற மகான்களுடைய பட்டியலிலே அபுல் ஹசன் அலி ஷாதலி ரதியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இதைதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலே குறிப்பிட்டார்கள். தரத்து பீக்கும் லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, இரண்டு விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே நான் விட்டு செல்லுகின்றேன், அந்த இரண்டையும் நீங்கள் எடுத்து நடக்கும் காலமெல்லாம் ஒருபோதும் வழிகட்டு விட மாட்டீர்கள், நேர்வழிப்பட்ட மக்களாகவே இருந்து கொண்டிருப்பீர்கள். கிதாப் அல்லாஹ் ஒன்று, அல்லாஹ்வினுடைய கலாமாகிய குர்ஆன், வைத்திரத்தி அடுத்து என்னுடைய குடும்பத்தினர்களை உங்களுக்கு மத்தியிலே விட்டு செல்லுகின்றேன். அவுக்கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரவாஹுல் முஸ்லிம், முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், குர்ஆனையும் என்னுடைய குடும்பத்தினர்களையும் நான் உங்களுக்கு மத்தியிலே விட்டு செல்லுகின்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தினர்களை விட்டு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களில் ஒருவர் தான் 16வது தலைமுறையிலே உதித்தவர்கள் தான் சைதுனா அபுல் ஹசன் அலி ஷாதலி ரதியல்லாஹு அவர்கள். இஸ்லாத்துக்காக வேண்டிய உலகத்திலே ஆங்காங்கே பல்வேறுபட்ட ஹிதுமத்துக்களை சேவைகளை செய்து இஸ்லாத்தை பாதுகாத்து ஒவ்வொரு மகான்களுடைய வரலாறுகளை குடும்ப வரலாறு எடுத்து பார்ப்போமாக இருந்தால் ஒவ்வொருவரும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வங்கிசத்திலே உதித்தவர்களாக இருக்கின்றார்கள். சுல்தானுல் ஆரிபீன் அஸ்ஸையத் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரழியல்லாஹு அன்ஹு, குதுபுல் ஹிந்த் காஜா முஈனுத்தீன் ஜிஸ்தி ரழியல்லாஹு அன்ஹு, ஷேஹனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரழியல்லாஹு அன்ஹு, ஷாஹல் ஹமீத் மீரான் சாஹிபின் நாகூரி ரழியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கைகளை புரட்டி பாருங்கள். எத்தனை லட்சம் மக்கள் காபிர்களாக இருந்தவர்களை இஸ்லாத்துக்குள் நுழைவித்திருக்கின்றார்கள். ஷேகனா அபுல் ஹசன் அலி ஷாதலி ரழியல்லாஹு அன்ஹு கூட செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் மக்களுக்கு இஸ்லாத்தின் பால் அழைப்பு கொடுத்தார்கள். லட்சக்கணக்கான மக்கள் முஸ்லிம்களாக மாற்றியிருக்கின்றார்கள். வெறுமை பேரவில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை மனித புனிதர்களாக, அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்ற பெரும் பெரும் இறைநேச செல்வர்களாக மாற்றியிருக்கின்றார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறை புரட்டி பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு சுமார் 63 ஆண்டு காலங்கள் ஹிஜ்ரி 593 ஆண்டு இவ்வையகத்திலே அவதரித்து ஹிஜ்ரி 656 ஆண்டு ஷவ்வால் மாதம் அவர்கள் இவ்வையகத்தை விட்டு மறைகின்றார்கள். அவர்களுடைய மதார் ஷரீ இன்றும் கூட அவர்களுடைய ஷாதலியா தரீக்காவை சேர்ந்த பல்வேறுபட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய முரீதீன்களும் ஏனைய தரீக்காக்களை சேர்ந்தவர்களும் கூட அவர்களுடைய அந்த ரவுலாவை தியாரத்தை செய்வதற்காக வேண்டி சென்று பல்வேறுபட்ட கராமாத்துக்கள் இன்றும் கூட நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அனுபவத்திலே கண்கூடாக பார்க்கக்கூடிய நிலைமைகளை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே அப்பேற்பட்ட மகான்களிடத்திலே என்னென்ன முன்மாதிரிகளை அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலா நமக்கு வைத்திருக்கின்றானோ அப்பேற்பட்ட அந்த கண்ணியமான்களை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், எப்படி முஹப்பத்து வைக்க வேண்டும் என்று குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றானோ, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகான்களை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், நேசம் வைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லித் தந்திருக்கின்றார்களோ, அவைகளை சரிவர
தெரிந்து தெளிவுபட்டு உணர்ந்து அவ்வகையிலே நாம் நடைபெறுவதற்குண்டான தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. உண்மையான ஈமானோடு வாழ்ந்து உண்மையான ஈமானோடு முக்தாகக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டங்களிலே நாம் கடம் பிடித்த ஷேகுமார்கள், நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு எதையெல்லாம் அழகிய முன்மாதிரிகளாக குர்ஆனையும் ஹதீஸையும் இஜ்மாவையும் கியாஸையும் வைத்து நமக்கு சொல்லிக் கொண்டார்களோ அவைகளை நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே முட்டு முழுதாக எடுத்து நடந்து அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்ற சீதேவிகளுடைய கூட்டத்திலே நாளை கியாமத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கும் எங்களுடைய ஷேகுமார்கள் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த பெரும் இறை தியாகிகள் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கும் அருகதை பெற்ற மக்களாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அத்தனை பேரையும் கபூல் செய்து நாளை கியாமத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஆலாவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் கடம் பிடித்த ஷேகுமார்களோடு நல்லவர்களோடு ஒன்றாக குடியிருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين الذي أمر بالتقوى ووعد المتقين خيرا كثيرا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولا عبد إلا إياه وأشهد أن سيدنا محمد عبده ورسوله كانت الخلق لله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا إخوة المسلمون اتقوا الله تعالى كما أمركم الله بالتقوى في آيات كثيرة وكما وصاكم بذلك النبي صلى الله عليه وسلم فالتقوى وصية الله ووصية رسوله وما نهى أن تجعلوا بينكم وبين ما يضركم وقايا تحول بينكم وبينه وتقوى الله تعالى هي أن تفعلوا ما أمركم به وتجتنبوا ما نهاكم عنه وقد أمر الله تعالى بتقواه في آيات كثيرة من كتابه الكريم وعلق على التقوى خيرات كثير عاجلة وآجلة فعلق عليها حصول العلم النافع كما قال تعالى واتقوا الله ويعلمكم الله وفقنا الله وإياكم إلى حسنة وهداية ووقانا وإياكم سيئات وغبايا آمين يا رب العالمين. فالله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. بارك الله بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم رؤوف رحيم رب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي ملأ الأكوان أشهد أن لا إله إلا الله شهادة قاطعة البرهان أشهد أن سيدنا محمد عبده ورسوله المختار من عدنان صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه الشجعان. أيها الناس اتقوا الله العظيم عز وجل واتيئوه في السر والإعلان ولازموا الخوف والرجاء في الأزمان وتنبهوا أن الله خاطبكم بأمر أوجبه عليكم وعلمكم تعليما وقال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. اللهم ارلان صاحبه بالتحقيق أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وعن الناتك بالقرآن والصواب أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه وعن محيي الليالي بتلاوة القرآن سيدنا أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه وعن أسد الله الغالب أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنه وعن ساداتنا المبشرة بالجنان في بيات الرضوان سعد وسعيد وطلحة وزبير وعامر وعبد الرحمن رضي الله عنهم وعن السبتين الشهيدين سيدنا الحسن والحسين رضي الله عنهما وعن أمي نبيك تاجي أولي الاقتباس
سيدنا حمزة وسيدنا عباس رضي الله عنهما وعن بلاد الرسول فاطمة الزهراء البتول رضي الله عنها وعن بقية صحابته أجمعين وأزواجه أمهات المؤمنين وذراره سعاداتنا المشرفين والتابعين وتابع التابعين وجادهم لنا بالرحمة والرضوان واغفر لنا ببركتهم يا أهل الغفران. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وأصلح ذات بينهم وألف بين قلوبهم وجعل في قلوبهم الإيمان والحكمة وثبتهم على ملة رسول الله صلى الله عليه وسلم. اللهم اغفر لنا وارحم الخلفاء الصالحين والأئمة الماضين والمسلمين والمسلمات أجمعين. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم وزيارة مشايخنا الكرام رضي الله تعالى عنهم أجمعين. اللهم استرنا بصدرك الجميل. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم لا تشوه خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.